ஹாய், குட் மார்னிங். நாம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், இடமதிப்பு பார்த்துருக்கோம் எண்களில். இன்னைக்கு எண்களை ஒப்பிடுதல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், எண்களை ஒப்பிடுதல். ஒப்பிடுதல்னா என்னப்பா, இரண்டு எண்களை வந்து எது பெரியது எது சிறியது, ரெண்டு எப்படி இருக்கு, சமமா இருக்கா அப்படின்றத சொல்றதுதான் என்னது ஒப்பிடுதல். இதுக்கு வந்து ஒரு மூன்று குறிகளை நம்ம பயன்படுத்த போறோம். அதுக்கு முன்னாடி எண்கள்னா உங்களுக்கு தெரியும், அது என்னன்னு பார்ப்போம். எனது பூஜ்ஜியம், பூஜ்ஜியம்னா ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, இது வரைக்கும் தான் எண்கள். அடுத்தது போகும்போது பத்துகள் வந்துடும், சரியா? இப்ப இந்த எண்கள்ல எது பெரியது எது சிறியதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒன்று, ஒன்றை விட எது பெரியது, இரண்டு, தெரியுமா? சரி, வெரி குட். இப்ப நம்ம இரண்டு எண்களை எப்படி ஒப்பிடுறதுன்னு பார்க்க போறோம், சரியா? இப்ப பாருங்க, இது என்ன எண் ஒன்று, இது என்ன எண் நான்கு. இப்ப இதுல எது பெரிய எண், நான்கு தான் பெரிய எண். அப்ப என்ன குறியிடணும், இந்த குறியிடணும், சரியா? பெரிய எண் பக்கம் வாய் எப்ப எப்படி இருக்கணும், திறந்திருக்கணும். சிறிய எண் பக்கம் வாய் மூடி இருக்கணும். இதை எப்படி வாசிப்போம், ஒன்று நான்கை விட சிறியது, எப்படி வாசிக்கணும், ஒன்று நான்கை விட சிறியது. சரி, வெரி குட். இப்ப பாருங்க, ஒன்பது மூன்று, சரியா? இப்ப இதுக்கு என்ன குறியிடுவீங்க, இந்த குறியிடுவோம், சரியா? இதை எப்படி வாசிப்போம், ஒன்பது மூன்றை விட பெரியது, ஒன்பது மூன்றை விட பெரியது. வெரி குட், தெரியுதா? இப்ப இரண்டு எண்கள் சமமா இருந்துச்சுன்னா என்ன குறியிடுவோம், சமக்குறி. இந்த பக்கமும் நான்கு, இந்த பக்கமும் நான்கு இருந்தா என்ன செய்யணும், சமக்குறி இடணும். ஓகேவா? இப்ப இது தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? சரி, இப்ப அடுத்தது எண்களை எப்படி ஒப்பிடுறதுன்னு பார்க்க போறோம், சரியா? இப்ப பாருங்க, இப்ப இதுல எட்டு அறுபத்தி ஏழு, இதுல ஓர் இலக்கம் இருக்கு, இதுல ஈர் இலக்கம் இருக்கு, சரியா? இப்ப இதுல எது பெரிய எண், அறுபத்தி ஏழு. ஏன்னா இலக்கங்கள் கூடும்போது அதனுடைய எண் பெரிய எண்ணா மாறும், சரியா? எந்த எண்ல இலக்கம் அதிகமா இருக்கோ அந்த எண் தான் பெரிய எண், சரியா? அதே மாதிரிதான் மத்த அடுத்தடுத்து வரிசையா பாருங்க. இதுக்கு எப்படி வைக்கணும், என்ன குறியிடணும், வெரி குட். அடுத்து அடுத்ததுக்கு எப்படி குறியிடணும் பாருங்க, டக்கு டக்குன்னு பாருங்க, வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட், வெரி குட். இது ரெண்டு பக்கமும் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் இருக்கு, ரெண்டு ஒரே எண் தானே, அதனால சம குறியிட்டு இருக்கோம், சரியா? சரி, இப்ப இலக்கங்கள் மாறுபடும் போது எப்படி குறியிடணும்னு பாத்துட்டீங்க. ஏன்னா அதிகமான இலக்கங்கள் கொண்டதான் பெரிய எண்ணுன்னு பாத்துட்டோம். இப்ப இதுலயே அடுத்தது பாருங்க, இலக்கங்கள் மாறாம அதே இலக்கங்கள் இருக்கு. முதல் பாருங்க, பதினேழாயிரத்து இருநூற்று எண்பது, ஐந்து இலக்கங்கள் இருக்கு. முப்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு, இதுலயும் ஐந்து இலக்கங்கள் இருக்கு. அப்ப எப்படிமா கண்டுபிடிக்கணும், இதுல எத்தனை ஆயிரங்கள், பத்தாயிரங்கள் இருக்கு, ஒரு பத்தாயிரம். இதுல எத்தனை பத்தாயிரங்கள் இருக்கு, மூன்று பத்தாயிரங்கள். இப்ப இதுல எது பெரிய எண், வெரி குட், சரியா? இப்படி இலக்கங்கள் ஒரே மாதிரி இருந்தா முதல் இடமதிப்புல இருந்து என்ன செய்யணும், எப்பயும் நம்ம இடமதிப்பு இந்த பக்கம் இருந்து எழுதுவோம், ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம். ஆனா இந்த மாதிரி ஒப்பிடும் போது என்ன செய்யணும்னா பெரிய இடமதிப்புல தான் நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஒப்பிடணும், சரியா? வெரி குட். அடுத்தது பாருங்க, ஐம்பத்து நான்காயிரத்து நூற்று ஒன்பது, ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு. இப்ப இதுலயும் ஐந்து இலக்கம் இருக்கு, இதுலயும் ஐந்து இலக்கம் இருக்கு. ஆனா இதுல முதல் பத்தாயிரத்துல ஐந்து பத்தாயிரங்கள் இருக்கு, இதுலயும் ஐந்து பத்தாயிரங்கள் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், வெரி குட், அடுத்த இலக்கத்தை பார்க்கணும். ஆயிரங்களை பார்த்தா இதுல நான்கு ஆயிரங்கள், இதுல இரண்டு ஆயிரங்கள், எது பெருசு, வெரி குட், நான்காயிரம் தான் பெருசு. இப்ப எப்படி எண்களை ஒப்பிடணும்னு தெரிஞ்சிருச்சா, வெரி குட், தேங்க்யூ.